Good morning, Ma. Good morning. Inanga, ungaloda favorite inji tea. Ayyo, nee edhukku idhellam? Adhu onnu illa, Ma. Eppovume neenga thana enakku tea potu kudukringa. Adha indha thadava naan ungalku potu kudukalama nu. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் வீட்டுல பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்குறது எல்லாம் நீ ஒண்ணு பண்ண. எல்லா வேலையும் நானே காலையில பாத்துட்டேமா. இனிமே நீங்க காலையில டெய்லி இவ்வளவு சீக்கிரமாலாம் எந்திக்க வேண்டாம். ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ராவா தூங்குங்க. நான் தான் இனிமே இந்த வீட்டுல டீ போடுவேன். நீங்க டீ குடிச்சுட்டு என்ன கூப்பிடுங்க, நான் இந்த கப்பை கழுவி வச்சிரேன். ஓகேவா? சரி, ஓகே. மறக்காம என்ன கூப்பிடுங்க, நீங்க கழுவிடாதீங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்க. என்னம்மா மிட் நைட்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி விடிய கால 6 மணி, உனக்கு மிட் நைட்டா? 6 மணியா? ஆமா 6 மணி. ஐயோ ஐயோ, என்னாச்சு? எது இன்டர்வியூக்கு போணுமா? இல்லம்மா, ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். அதுக்குள்ள மணி 6 ஆயிட்டு இன்னும் 9 எபிசோட் இருக்குமா? நான் எப்ப பாத்து எப்ப முடிக்க? ஐயோ finish. ஐயோ, என்னது என்னது முடிஞ்சு? ஒரு வாரத்துக்கான எல்லா ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹோம்ஒர்க் முடிஞ்சுச்சா? மா, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணிட்டு மாமா கிச்சன்ல? முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. என்ன தெரியும் முடிஞ்சு? 1 GB டேட்டாவும் முடிஞ்சிட்டு. மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன், என் போன்ல சீரியல் பாக்காதீங்க பாக்காதீங்க. இப்ப பாருங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நெட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே. மா பாத்துமா. என்னம்மா நீங்க கவனமா வந்திருக்கலாம்ல, உங்களை நான் ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். அது வந்து நான் போங்க, தூங்குங்க நீங்க முதல்ல. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுவேன். சாரி சாரி. அம்மாவே இப்படிதான் எருமை மாடு. எவன் எங்க தண்ணி கொட்டி வச்சது? காலையில இருந்து ஏதாவது வேலை செய்ய வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேலை செய்யறேன் இந்த வீட்டுல. நானும் காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்தேன். அப்படி என்ன வேலை செஞ்ச நீ காலையில இருந்து? காலையில எந்திரிச்சதும் பெட்ஷீட் மடிச்சு வச்சேன், டீ குடிச்சு டம்ளர் எடுத்து சிங்க்ல வச்சேன், குளிச்சேன், படிச்சேன், போனை சார்ஜ்ல போட்டேன். நீ எப்படி எவ்வளவு எவ்வளவு வேலை பார்த்த தெரியுமா? இவ்வளோ இருக்கு. நான் எப்போ எழுதி எப்போ முடிக்க போறேன்? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, அசைன்மெண்ட்ஸ் வேற இருக்கு. எப்படி தான் எழுதி முடிக்க போறேனோ தெரியல. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? எழுதி என்ன தரட்டுமா? ஐயோ வேணாமா, வேணா 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 வேணா. சைன். அப்போ இத்தனை நாள் எங்க பேரை சொல்லி நீ தான் சைன் போட்டுட்டு போயிட்டு இருக்க ஸ்கூலுக்கு? அடுத்த தடவை எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருவோம்மா. அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னங்க? உங்க பிள்ளை ரேங்க் கார்டுல அவளே சைன் போட்டு போயிட்டு இருக்கா? இரு வாரம் ஒன்று. அந்த ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் மா. அது எப்படி அம்மா ஒன்று மனசில் நினச்ச உடனே? மா, நீங்கள் என்கிட்ட கேட்கணுமா? நீங்கள் மனசில் நினச்சாலே நான் அதை பண்ணும். நீ எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும். எழுதி தொலைய மாட்டேங்க. சோனி சோனி சோனி. சப்பா, இவளை கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டை தான் வலிக்கு. மா கூப்பிட்டீங்களா? எப்போ கூப்பிட்டதுக்கு எப்படி என்னமான்னு கேட்குற? ஆ, நான் 4 நாள் கழிச்சு வந்து கேள்ப்போ. எனக்கு இப்போ தான் கேட்டுச்சு. 10-15 பிள்ளைகள் வச்சிருக்கவளா நிம்மதியாக இருக்கான். ஒருத்தியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. நெஞ்சு வலி வந்து செத்துருவோம் போல இருக்கு. நெஞ்சு வலி. பிரின்சிபல் சாரா? நாளைக்கா? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்காளோ. குட் மார்னிங் சார். சோனியா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாளா சார்? அப்போ ஸ்டடீஸ்லாம் நல்லா தானே சார் போகுது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? ஆமாம், உங்கள் பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னங்க படிக்கிறா உங்கள் பிள்ளை? என்ன படிக்கிறா? இவன் மட்டுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தா போதுமா? கிளாஸில் மற்ற பிள்ளைங்களாம் வாங்க வேண்டாமா? என்ன படிப்பு படிக்கிறா? நான் கூட இப்பெல்லாம் படிச்சதில்ல. இல்லை 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 இல்லை, என்னாலலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேலே இவளை ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன். இல்லை இல்லை, சம்டைம்ஸ் இவளை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். நான் கூட இப்படி இருந்ததில்லை. நான் கூட இப்படி கிடையாது சார். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது. குச்சி 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 எடுத்தீங்க உங்கள் பிள்ளை. ப்ளீஸ் சார், இவளை ஸ்கூலில் விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க சார். ஏமா, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு ஒரு வாரத்துக்கு 40 சாக்பீஸ் பாக்ஸ் காலியாகுது. ப்ளீஸ் சார்.
இனிமே எங்க எங்க ஸ்கூல்ல இவளுக்கு இடமே கிடையாது. நீங்க வேற வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்க. நீ வீட்டுக்கு வா, சோத்துல விச வைக்கேன். அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன வெளியே கூப்பிடுறாங்க. அவங்களோட நான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமாம்மா. இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் தனியா போயிட்டு வர்றதுங்கிறது. இல்லம்மா, நான் போல. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் வீட்டில் உங்க கூடவே இருந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன்மா. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகலான்னு இருக்கேன். நீ என்ன அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் இனிமே இந்த வீட்டுல எதுக்கு இருக்கணும்னா படிக்கவும் மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்ப யாரு உனக்கு அதெல்லாம் கொடுக்க போறாப்பா? பிள்ளையா பிள்ளை, ஒரு பேச்சு கேட்டு. அம்மா, துணி துவைக்கும் போது இந்த 2 ரூபாய் அப்பாவோட பாக்கெட்ல இருந்தது. ஓ அப்படியா, சரி நீ வச்சுக்கோ. நீ வச்சு ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கோ. எனக்கு எதுக்குமா, நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேர்க்கிற ஒரு பைசா தான் நம்ம ஃபியூச்சர்ல பெரிய அமௌண்டா மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தாங்க சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்க கூட சின்ன வயசுல சொல்லி கொடுப்பீங்களே, சிறு துள்ளி பெருவெல்லம்னு. சம்டைம்ஸ் உன்னை நினைக்கும் போது நீ நிஜமாவே ஏன் பிள்ளை தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா 40 பிள்ளையா இருந்தா இப்படி திருடி இருப்பியா? இனிமே எங்க திருடுறத பார்த்து மாண்டே உடைச்சிருவேன். உங்களுக்காண்டி தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க? பரவாயில்லம்மா. ஹே, சூப்பரா இருக்கு. சட்னி சட்னி கூட இருக்கு. சட்னியும் செம்மையா இருக்கு. இந்தாங்க நான் சுட்ட தோசை. நீயா சுட்ட? இவ்வளவு நம்பி சாப்பிடலாமா? எப்படி அருமை, இவ்வளவு சூப்பரா தோசை சுடுற. எங்களுக்கும் தோசை எல்லாம் சுட தெரியும். எங்களுக்கும் அம்மா மேல எல்லாம் அக்கறை உண்டு. விட்டா ஓவரதான். அப்ப இத்தனை நாள் உனக்கு தோசை சுட தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட வேலை வாங்கியிருக்க. அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தோசை அடுப்புல வச்சு வந்திருக்கியடி. ஐயோ, நடக்கும் அங்க அவ்வளவுதான். கிச்சனே நாஸ்தி பண்ணிட்டு அவ்வளவுதான். ஐயோ, இன்னைக்கு பூரா எனக்கு அங்கதான் வேலை இருக்கும். கடவுளே,